ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இப்போ நம்ம எங்கே போய்கின்னு இருக்கிறோம்னாக்கா, துபாரே எலிஃபென்ட் கேம்ப்ன்ற ஒரு இடத்துக்கு தான் போயின்னு இருக்கிறோம். முதல்ல எல்லாருக்கும் ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறோங்க. நம்மளோட யூடியூப் சேனல் 250 சப்ஸ்கிரைபர்ஸை ரீச் ஆயிருக்குது. இதேமாரி எல்லாரும் மேலும் மேலும் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எனக்கு ஒரு மோட்டிவேஷனுங்க. எல்லாரும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். எதனா மிஸ்டேக் இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நாங்கள் திருத்திக்கிறோம். மேலும் வளர்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லாருக்கும் ரொம்ப நன்றிங்க. வீடியோக்குள்ளே பார்க்கறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். நம்ம லாஸ்ட்டாக பார்த்த நிசர்கா டாப்பாலேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் முன்னாடி வந்தாக்கா லெஃப்டில் ஒரு ரோடு போகும். அதாவது அந்த இடம் வந்து இருப்பு ஃபால்ஸுக்கு போகிற வழி, கேரளாவுக்கு போகிற வழி. அந்த வழியில் போனீங்கன்னாக்கா ஒரு 15 கிலோமீட்டர் முன்னாடி போனீங்கன்னாக்கா இந்த துபாரே எலிஃபென்ட் கேம்ப் கிடைக்கும். அங்கே ஒரு பெருசாக ஆர்ச் போட்டிருப்பாங்க, அதாவது அங்கே ஒரு போர்டு வச்சுருப்பாங்க. எலிஃபென்ட் கேம்ப்ல என்ன ஃபேமஸ்னு பார்த்தீங்கன்னாக்கா, காவேரி ரிவரை தாண்டி தான் அந்த எலிஃபென்ட் கேம்புக்கே போகணும். அதுவும் போட்டில் போகணும், சூப்பராக இருக்கும் போட்டில் போகிறதுக்கு. அப்படியே போட்டில் போயிட்டு எலிஃபென்ட் கேம்பெல்லாம் பார்த்துட்டு அங்கே இருக்கிற யானைகளெல்லாம் ஃபோட்டோ பிடிச்சிக்கின்னு அப்படியே ரிட்டர்னு வேறு இடத்துக்கு போகலாம். போய்கின்னு இருக்கிற வழிங்களை பார்த்தாவே நல்லா தெரியும் உங்களுக்கு. ரொம்பவே இயற்கை அழகெல்லாம் அதிகமாக இருக்கிறோம். இந்த இடத்துலலாம் பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்கும். ஃபுல்லு க்ரீனரியாக இருக்குது, ரொம்ப அழகாகவும் இருக்குது. அதுவும் இல்லாமல் ரோட் சைடெல்லாம் நிறைய வில்லேஜிங் இருக்குது. அப்படியே கொஞ்சம் முன்னாடி போனாவே இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா காவேரி ரிவரெல்லாம் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த லெஃப்ட் சைடில் பாருங்கள், ஃபுல்லு டீ எஸ்டேட் தான். எவ்வளோ தூரத்து இருக்குது பார்க்கணும், ஒரே ஆள் தான் இருக்குன்னு நினைக்கிறதெல்லாம் அழகாகவே இருக்குது. டீ எஸ்டேட்டெல்லாம் பார்க்க மரங்களும் அதிகமாக இருக்குது இந்த இடத்துலலாம். அது மட்டும் இல்லாமல் மிளகு தோட்டங்களும் அதிகமாக காணப்படுது இந்த இடத்துல பாருங்கள். செம்மையாக இருக்குது மரம் எல்லாமே. எங்கே தாங்க லெஃப்டில் வந்துட்டு பாருங்கள், போர்டு இருக்குது பாருங்கள். இந்த லெஃப்ட் எடுத்தால் துபாரே எலிஃபென்ட் கேம்புங்க. கொஞ்சம் தூரம் முன்னாடி போனோம். நம்ம கோர் ரைடர் வரும் முன்னாடி ஓடிடுறாருங்க. முன்னாடி ஓடி போயிட்டாரு, கால் பண்ணிட்டு கூப்பிடணும் திருப்போம். துபார் எலிஃபென்ட் கேம்புக்கு வந்துட்டுங்க. இதுதான் துபார் எலிஃபென்ட் கேம்ப்பு. இந்த காவேரி ரிவரை பாருங்கள், இந்த காவேரி ரிவரை தாண்டி போனால் தான் இங்கே எலிஃபென்ட் கேம்ப் இருக்கும். ஜனம் அதிகமாக இருக்குது. போட்டில் போகிறதுக்கு டிக்கெட் வாங்கினு வரணும். நம்ம ஃப்ரெண்டு போயிருக்கிறாரு. இங்கே பாருங்கள் எவ்வளோ கூட்டம் இருக்குது. இந்த கூட்டத்தெல்லாம் தாண்டி தான் நம்ம போட்டுக்கு போகணும். எவ்வளோ நேரம் ஆகும் தெரியல, வெயிட் பண்ணி பார்க்கணுமான்னு தெரியல. அங்கே பாருங்கள் இந்த ரிவர்லேருந்து அங்கே பார்த்தீங்கன்னாக்கா போட்டில் எவ்வளோ பேர் போயிட்டு வந்து இருக்கிறாங்க. இந்த குதிரையோட பேர் அர்ஜுனனாங்க, வெள்ளை குதிரை. சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. கோப்ரோவில் பாருங்கள் சூப்பராக இருக்கும் குதிரை. கிளம்பு அர்ஜுனா, கிளம்பு கிளம்பு அர்ஜுனா. சூப்பராக சார், சூப்பர் அர்ஜுனா, சூப்பர் சூப்பர். கிளம்பு கிளம்பு குதிரையில் போகும்போது சூப்பராக இருக்குதுங்க. இதுதான் ஃபஸ்ட் டைம் குதிரை சவாரியில் போகிறது தான் ஃபஸ்ட் டைம். செம்மையாக இருக்குது.
நம்ம பேட் லக். 600 ரூபான்றது ரொம்ப ஜாஸ்தியான விஷயங்க. நான் பிளான் பண்ண பட்ஜெட் விட ரொம்ப அதிகமாக போகுது. அதனால இந்த ட்ரிப்பை ஒரு ஃபெயில்டு ட்ரிப்பாக போட்டுக்கிறேன். ஸோ சேட். ஓகேங்க, குதிரை சவாரி முடிஞ்சிச்சு. அடுத்து வண்டியை கிளம்ப வேண்டியதாங்க, வேறு ஸ்பாட்டுக்கு போக வேண்டியதான். இந்த இடத்த வந்து ரொம்ப ஏமாற்றம் அளிக்குது. வந்ததே வேஸ்ட்டாக போன மாதிரி தான் இருக்குது. வந்ததுக்கு குதிரை சவாரி வேணு தான் போனோம். ஓகே போகலாங்க, வண்டி ஸ்டார்ட் பண்ணிவிட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் அமுத்திடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.